வணக்கம், என் பெயர் பட்டு. என்னுடைய வெப்சைட்டோட பெயர் freefincal.com. இந்த கடந்த ரெண்டு நாளாக ஈக்குவிட்டியில் எந்த ரிட்டர்னும் எதிர்பார்க்க முடியாது, எஸ்ஐபி லாங் டேர்ம் எஸ்ஐபிலாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பிளான் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லை இந்த குழந்தையோட காலேஜுக்கு எப்படி பணம் சேர்க்கறது, அதெல்லாம் பற்றி நான் பிளான் இப்போ போஸ்ட் போடுவேன், ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில், அதை தமிழில் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த டைமில் வந்து அவனுக்கு சரியாக சம்பளம் வரமாட்டேங்குது, அடுத்த மாதம் சம்பளம் ஒழுங்காக வருமா, இல்லை கட் ஆகுமா, 30-40% கட் ஆகிடுமா, இல்லை வேலையே இருக்குமா அப்படிங்கிற நிறைய ஒரு அன்சர்டனிட்டி ஆன பீரியடில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நிறைய சேமிக்கணும், குழந்தை எஜுகேஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சாதாரண டைம்லேயே சந்தோஷமாக இருக்கும்போதே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரை யூஸ் பண்ணால் எல்லோரும் பெஜர் ஆகிடுவாங்க. இந்த டைமில் போய் அதை பற்றி பேசணுமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை பற்றி, அதாவது ஒரு இலக்கோடு எப்படி முதலீடு பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி, ரெண்டு நாள் முன்னாடி நான் ஈக்குவிட்டியில் எதுவும் ரிட்டர்ன் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கோல்டில் எதுவும் ரிட்டர்ன் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். ஒருத்தர் கமெண்ட் எதுனார், இவனை ஃபாலோ பண்ணாதீங்கப்பா, இவன் பெசிமிஸ்டே, நடக்காது, முடியாது, கிடையாது, கூடாதுன்னு இப்படியே பேசிகிட்டே இருப்பான்னு. அது என்ன பண்ணுறதுங்க, பழகி போச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான கோல், எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு, தங்கம், அதாவது குழந்தை மேரேஜுக்கு தங்கம் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது, எப்படி அதுக்கு எப்படி முதலீடு பண்ணலாம், இல்லை வாங்கலாமா, இல்லை பைசா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். மேரேஜுக்கெல்லாம் தங்கம்லாம் சேமிக்கக்கூடாது, அதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிற ஒரு கோஷ்டி இருக்காங்க. அதை அவங்கள பற்றி நான் என்னங்க சொல்ல முடியும், அது அவங்கவுங்களுடைய சொந்த இஷ்டம். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும்ல, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தங்கத்தில் எப்படி பண்ணுறது, முதலீடு பண்ணுது, தங்கம் வாங்கலாமா, பிஸ்கெட் வாங்கலாமா, இல்லை ஜுவல்லா வாங்கலாமா அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து நம்ம இதுதான் சிம்பிளஸ்ட் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாருக்கும் இம்மீடியட்டாக இது புரியும். ஒரு ஒரு நல்ல சிம்பிள் ரிஸ்க் ஃப்ரீ சொல்யூஷன் கூட இதில் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிப்போம். தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கு பதில் வந்து எஸ்ஆர் நோன்னு குயிக்காக சொல்லாமல், அது ஒரு அதாவது தங்கம் வந்து ரெண்டு வகையாக தங்கத்தை அணுகலாம். ஒன்று, அதை பயன்படுத்தலாம், அதாவது இப்போது உங்களுடைய ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ நீங்கள் கோல்டு செயினோ கோல்டு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு ஃபார் கன்சம்ஷன், அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணுற வரைக்கும் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு விற்றுக்கலாம், அதெல்லாம் ரைட்டு, அது அந்த மாதிரி தியரியெலாம் நிறைய பேசலாம். அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் விற்று பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. விற்கிறவெல்லாம் வாங்கிக்க மாட்டான், தங்கம் விற்கிறவன் ரொம்ப நல்லா சொல்லி பேசி வாங்கி, பேங்க் உட்பட வாங்கிறது ரொம்ப, அவன் வாங்கிக்கிறது ரொம்ப, அவனை வாங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும், அட்லீஸ்ட் அடகாது வச்சுக்கலாம், அது சரி, அது வேறு விஷயம். ஸோ இப்போது பயன்படுத்துறதுக்காக நம்ம தங்கம் வாங்கினோம்னா, ஜுவல்ஸ் வாங்கினோன்னா, அது அது தனி, அது அது முதலீடோ அதை சேமிப்போ அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நம்ம அதுக்கு அசைன் பண்ணக்கூடாது, அது பெட்டர், அது அதை தனியாக விட்டுறது பெட்டர். அது சந்தோஷத்துக்காக நம்ம வாங்கிக்கிறோம், அது அது தனி. தங்கத்துலேருந்து எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சா, தங்கத்துடைய ப்ரைஸ், அதாவது தங்கம் வந்து இன்னைக்கு எவ்வளோ, 30,000 ரூபாய், எனக்கு ஞாபகமும் இல்லைப்பா சுத்தமாக, 30,000 ரூபான்னு வச்சுக்கலாமா. இன்னைக்கு ஒரு பவுன் 30,000 ரூபான்னா எனக்கு தெரியாது, கத்தாதீங்க, தெரியலன்னா நான் சும்மா சொல்லி விட்றேன், நான் பார்த்ததே இல்லை, கடைசியாக பார்க்க ரொம்ப செக்கே பண்ணல. இன்னைக்கு 30,000 ரூபான்னா அது 10 வருஷம் கேச்சோ இல்லை 5 வருஷம் கேச்சோ 45,000 ரூபா ஆச்சுன்னா அந்த அந்த டிஃப்ரென்ஸ், அந்த கெயின் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபிசிக்கலாக கோல்டு வாங்க வேணாம், அது காயினாவோ ஆபரணமாகவோ வாங்க வேண்டாம், கோல்டு பாராவோ எப்படியோ வாங்க வேண்டாம்.
ப்ரைஸை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இப்போ இந்தியாவில். சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து சாவரின் கோல்டு பாண்ட், அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டு. அது அவங்களுக்கு வந்து என்னென்னா தங்கம் இந்தியன்ஸ் கம்மியாக ஃபிசிக்கல் கோல்டு கம்மியாக வாங்கணுங்கிற ஒரு ஐடியாவில் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதெல்லாம் யார் பார்க்குறா, நம்ம கேட்டோம் அதெல்லாம். ஸோ சாவரின் கோல்டு பாண்டுக்கு வந்து 8 வருஷம் லாக்இன் பீரியட். அதோட கெயின்ஸ், அதுலேருந்து வர ப்ராஃபிட் ஃபைன், அது 8 வருஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட கெயின்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதில் ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா, ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வச்சு வரும்போது, இப்போ நான் தங்கத்துக்கு 10% ஒதுக்குனேன்னா அது 10%லேயே இருக்காது, கம்மியாகும். அந்த தங்க விலை ஏறும் இறங்கும் போது அந்த 10% 8% ஆகும், இல்லை 12% ஆகும். அப்போ நான் வந்து அதை 10%க்கு ரீசெட் பண்ணும்போது அதை நான் வித்தோ இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கணும். அந்த மாதிரி நடுவில் விற்கிறது கொஞ்சம் கஷ்டம் சாவரின் கோல்டு பாண்டை. ஏன்னா இப்போது ரொம்ப டிமாண்டு கம்மி, விற்றால் லாஸுக்கு தான் விற்கணும். அதனால் வாங்குறவங்க இருக்காங்க, அவங்க லாஸுக்கு, அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லாஸில் விற்றோம்னா அவங்களுக்கு அது டிஸ்கவுண்ட்டு வாங்குறவங்களுக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் எனக்கு டைவர்சிஃபிகேஷனுக்காக இல்லை ரிட்டர்ன்ஸுக்காக வேணும்னா சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வாங்காதீங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்காதீங்க. கோல்டு ETF நல்ல நிறைய ட்ரேடிங் வால்யூம் இருக்கிற ETF வாங்க. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன், ETFஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்குங்க, சாரி கோல்டு ஃபண்டு வாங்க, இண்டெக்ஸ் ஃபண்டுங்க, கோல்டு ஃபண்ட். கோல்டு ஃபண்டுனா அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏதாவது ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும், பட் அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாமே குழு காசை மீசிக்க ஆசைப்பட முடியாது. ஸோ அதுதான் எனக்கு கோல்டு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனுக்காக வேணும். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து என்னுடைய ஈக்குட்டி மார்க்கெட்டு சரிஞ்சுதுன்னா கோல்டு ஏறும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் டைவர்சிஃபிகேஷனுக்காக வாங்கணும்னா நீங்கள் கோல்டு ஃபண்டை வாங்கிக்கிங்க. அது உங்களுக்கு ஈஸி. டேக்ஸ் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, அதுக்கு ஒரு வீடியோ இருக்கிறது நீங்கள் பாருங்கள், இப்போ அதை பற்றி பேசலாம் தான். ரெண்டாவது உபயோகம் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் கல்யாணத்துக்காக தங்கம் சேமிக்கணும், நான் வந்து இவ்வளோ பவுண்ட் போட போகிறேன், அந்த அதுக்காக நான் இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மோட்டிவாக இருந்ததுன்னா ரெண்டு வழி. ஒன்று, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இல்லை இப்படி நீங்கள் யோசிக்கலாம், எனிவே வந்து வாங்கிறதுக்கு பணம் தான் வேணும். இப்போவே எதுக்கு இந்த தங்கத்தை வாங்கிட்டு அதை வச்சுட்டு அதை லாக்கரில் போட்டுட்டு அது லாக்கர் ஒழுங்காக இருக்கணுமான்னு பயந்துட்டு அந்த லாக்கருக்கு ஒரு ஃபீயை கட்டிட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? எனிவே வந்து ஒன்று தங்கம் தான், தங்கம் வாங்க போகிறோம்னு முடிவு எடுத்தாச்சு. எனக்கு வேண்டியது பைசா, நான் எப்போ எனக்கு தங்கம் வாங்கணுமோ அப்போ பைசா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ 8 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்தால் சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குங்க, இஷ்யூ ஆகும்போதே வாங்கிடுங்க. இப்போ இந்த மார்ச் வரைக்கும் இஷ்யூ பண்ணாங்க, இந்த கொரோனானால இந்த நெக்ஸ்ட் இஷ்யூ வரல, இன்னும் வந்துடும், ஒரு 2 மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன். வாங்கினீங்கன்னா 8 வருஷத்துக்கு ஃபுல்லாக வச்சுங்க. ஸோ இப்போ என்ன 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அது வந்து 24 கோல்டு தங்கத்துடைய மதிப்பு தான் அந்த சாவரின் கோல்டு பாண்ட் ட்ராக் பண்ணும். நீங்கள் வாங்க போகிற ஜுவல்லோட மதிப்பு வந்து 22 கேரட் தான். ஸோ வந்து அந்த 24 கொஞ்சம் பைசா ஜாஸ்தி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அது இதுன்னு அந்த சார்ஜ் ஜிஎஸ்டி அதுக்கெல்லாம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் 24-22 கேரட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஓரளவு கடைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாவரின் கோல்டு பாண்டாக வாங்கினீங்கன்னா அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 8 வருஷம் டைம் இருந்தால் இன்னொன்று வாங்குங்க. அப்படி இல்லைன்னா சும்மா ஏதாவது ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுருங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சேஃபான மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க, இல்லை பேங்க் எஃப்டியில் போட்டுருங்க, அந்த தகவலையே வேணாம். போட்டால் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் அந்த பைசாவை எடுத்து எப்போ கோல்டு வாங்கினுமோ கோல்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ தட் ரிஸ்க் ஃப்ரீ. இதில் இப்போது என்னுடைய கோல் வந்து பிற்காலத்தில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோலாக இருந்தால் நான் சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட்டில் கோல்டு என்ன ஃப்ளக்சுவேட் ஆனாலும் அந்த ரிஸ்க் என்ன பாதிக்காது, பிகாஸ் ஃபைனலாக என்ன கோல்டு இருக்க போகுதோ அதே அது அந்த அமௌண்ட்டை ப்ரொபோர்ஷனலாக தான் ஜுவல்லோட வேல்யூ இருக்க போகுது. ஸோ அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ வே ஆஃப், கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ, டேக்ஸ் ஃப்ரீ வே ஆஃப் அக்யூமுலேட்டிங் கோல்டு. மேரேஜுக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு, மேரேஜுக்கு உங்களுக்கு கோல்டு சேர்க்கறதுக்கு, பிற்காலத்தில் வாங்கிறதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ, டேக்ஸ் ஃப்ரீ, ஆனால் 8 வருஷத்துக்கு மேலே டைம் இருக்கணும் உங்களுக்கு.
நான் அடுத்த 5 வருஷத்துல கல்யாணம் பண்ண போறேன், 3 வருஷத்துல கல்யாணம் பண்ண போறேன்னா பாண்டு வாங்காதீங்க. செகண்டரி மார்க்கெட்ல வாங்கலாம், டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும், அதுக்கான டிமாண்ட் அக்கௌண்ட் வேணும், டிஸ்கவுண்ட்ல கிடைக்கலாம். ஸோ விற்க விற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும்ல, கிடைக்கலாம், கிடைச்சா வாங்கலாம், அது அது ஒரு மெத்தட். ஸோ இந்த ரெண்டு தான் பேசிக் ஐடியா போர்ட்ஃபோலியோவில். அதாவது மூணு, ஒன்று நான் எனக்கு தங்கம் பிடிக்கும், எனக்கு ஜுவல்ஸ் போட்டுக்க பிடிக்கும், அது வந்து கன்சம்ஷனுக்காக நான் வாங்குறது, என்னுடைய பயன் நான் டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிறேன், அதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் கிடையாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டு கொஞ்சம் இருக்கணும், அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து என் போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிட்டுனா கொஞ்சம் தாங்கி பிடிக்கும், அதுக்காக எனக்கு கோல்டு வேணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் எனக்கு கவலை. எனக்கு கோல்டு இப்போ கையில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் நான் ட்ராக் பண்ணுறோம், அதுக்கு கோல்டு ஃபண்ட் யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லை எனக்கு பிற்காலத்தில் எனக்கு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய லட்சியம், அதுக்காக சாவரின் கோல்டு பாண்ட் டைம் இருந்தால் உங்களுக்கு 8 வருஷத்துக்கு மேலே இருந்தால் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் மேஜர் 3 மேஜர் வேஸ் ஆஃப் யூஸிங் கோல்டு. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, இந்தியா வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா இந்தியாவுடைய கரன்சியே காலியாக போச்சுன்னா அப்போ கோல்டு தானே இங்கே யூஸ் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ கோல்டு வச்சுப்பீங்க? சரி நாளைக்கே கரன்சி போயிடுதுப்பா, ஜிம்பாப்வே மாதிரியோ இல்லை வென்சுவேலா மாதிரியோ பயங்கர கண்ணாப்பின இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம் வந்து 100%, 200%, 300% ஆயிடுதுன்னா ருபிக்கு வேல்யூவே கிடையாது. இப்போது ஒரு பிளேட் சரவணபவன் இட்லி வந்து அப்போது 5000 ரூபா இருக்கும் அந்த டைமில், அப்போ வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கோல்டு எவ்வளோ கொடுப்பீங்க? ஸோ எவ்வளோ தான் வாங்கி வச்சுக்கிறது அதுக்காக ஒரு அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம ஒரு அந்த மாதிரி தருணத்துக்கெலாம் நம்மளால் பிளான் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. எவ்வளோ வாங்கி எவ்வளோ கோல்டு வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து சாவரின் கோல்டு பாண்ட்லாம் யூஸ் ஆகாது, ஏன்னா அப்போ வந்து கையில் கோல்டு இருக்கணும், ஃபிசிக்கலாக கோல்டு இருக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதுதான் ஒரு அது அதுக்கெல்லாம் ரொம்பலாம் பிளான் பண்ண முடியாதுங்க, எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்க முடியாது, எதுவும் முடிஞ்சது தான் பண்ணணும். சரி அவ்வளோதான், இதுதான் நான் சொல்ல வந்தேன், ஏதாவது கேள்வி இருந்தால் எழுதுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி, நான் இவ்வளவு ஆதரவு நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு பேர் எனக்கு தமிழ் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் என்னுடைய ஃப்ரீ ஃபின் கேல் வீடியோஸ் இங்கிலீஷ் வீடியோஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது. தேங்க்யூ, நன்றி, இது எனக்கு ஒரு உற்சாகம் டு மேக் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பாய் பாய்.